Hi viewers, welcome and welcome to Azhaikalam Samaikalam with me, Kani Mori. Iniki superana recipes la solrathukaga nama chef Prakash avargal irukanga. Avarkitta vidavidamana recipes la kekkrathukaga neengalum romba avala irpinga. So idala ketta therinjikkonona nama chef vandu welcome panidom illaya. So chef welcome panidalam. Welcome chef. Vanakkam ma, eppadi irukinga? Nalla irukke chef, neenga eppadi irukinga? Romba nalla irukkama, romba nandri kuda. Okay chef, iniki enna tips solla porringa? Iniki vandu tips enna nu pathinga romba simple ana tips da. Adhaavadhu inji vandu தோலோடு சேர்த்து சமைக்கக்கூடாது. இப்போ பால் வந்து எப்படி முட்டை கூட சேர்த்து சமைக்கக்கூடாதோ அதே அந்த மாதிரி தானே நம்ம இப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் ஃபுல்லாக. அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னா, இஞ்சி வந்து தோலை எடுத்துகிட்டு தான் நீங்கள் சமைக்கணுமே. நீங்கள் வேணால் இஞ்சி தோலை எடுத்துகிட்டு அதை லேசாக இப்படி தட்டிட்டோ இல்லை நசுக்கிட்டோ டீ போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், காரமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமா செஃப், ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவசரத்துல இல்ல கொஞ்சம் லேசியா இருக்கு சோம்பேறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு மட்டும் அப்படியே கட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த தோல் சீவிட்டா பயங்கரமா இருக்கும். ஓகே சார், தோல் சீவிட்டு தான் வந்து இஞ்சி எப்பவுமே யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணாலும் தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முகமது அலி. என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் உங்ககிட்ட அந்த போனே இல்லையே. பேசுங்க. என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தியும் தால். ஓகே ஓகே ஓகே. பாவ் பாஜி என்ன ஆச்சு, நீங்க வீட்டுல ட்ரை பண்ண போறாங்களா இல்ல கேட்டிருந்தீங்களா அம்மாட்ட? சரி 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 சரி, ஓகே கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். ஆ ரொம்ப நன்றி. பாவ் பாஜி வந்து நம்ம வீட்டிலே இது செய்யலாம். வீட்டில் இருக்கிற பொருளில் இருந்த அதை நீங்கள் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டாவே போதும். இப்போ எப்படின்னா உருளைக்கிழங்கு அதுதான் ரொம்ப முக்கியம், அதோடய பேஸே அது தான். அதாவது அதோடய அடிப்படை வந்து அந்த உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு நல்ல உருளைக்கிழங்காக பார்த்து வாங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, மண் ஒன்று, இன்னொன்று வந்து உப்பு உருளைக்கிழங்கு அப்படின்னு. இந்த மண் உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த பாவ் பாஜிக்கு நல்லா அது கூட போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வாங்குறீங்க, தோலை சீவிட்டு ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிடுங்க. வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்தோன்னே அதை நல்லா மசித்து ரெடியாக வச்சிங்க. இந்த சைடில் இந்த சைடில் ஒரு எண்ணெய் இரும்பு எண்ணெய் செட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரத்தில் கடலெண்ணெய் போடுங்க, ஜீரகம் தாளிங்க. ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இஞ்சி பூண்டு கட் பண்ணுது, அது கூட ஒரு அரை வெங்காயம் போதும். இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை குறைச்சிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், ஒரு பிஞ்சு கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக கருப்பு கல் உப்புன்னு சொல்லுவாங்களே பிளாக் சால்ட்டு சொல்லுவாங்களே அது சாட் மசாலா, இது எல்லாமே அதில் போட்டு வதக்கிட்டு தக்காளியை மட்டும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். ஒரு அரை டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு இங்கே மசிச்சு வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா அந்த பாவு அந்த பாஜின்னு சொல்லுவாங்க, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா, இது நார்த் இந்தியாவில் வந்து பாவு பாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பதம் வந்துடும். இறக்க போகும்போது பட்டர் மட்டும் அதில் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோவே, பயங்கர அவசரமா இருக்கே, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ், எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். நீங்க நேத்திக்கு கால் பண்ணீங்க தானே? ஆ ஆமா. ஆ செஃப் கூட சொன்னாரு என் பேரை வச்சே கால் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? பரோட்டா சார். பரோட்டா? நேத்து கேட்ட ரெசிபி ட்ரை பண்ணீங்களா? வணக்கம் ஜெயபிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன படிக்கிறேன்னு சொன்னீங்க? சரி, என்ன பரோட்டா வேணும் உங்களுக்கு, மைதாவா கோதுமை இல்லையா? ரெண்டுமே. ரெண்டுமே வேணுமா?
ஏதாவது நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், அது இன்னைக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்க. இன்னொரு நாள் ஃபோன் பண்ணி ஓகே மைதாலே சொல்லிடுங்க. சரி ஓகே, கவனிங்க நான் இப்ப சொல்றேன். ஆ ரொம்ப நன்றி. நம்ம வந்து மைதா பரோட்டா சொல்லலாம். மைதா பரோட்டா வந்து அடிக்கடி எடுத்துக்க வேணாம், எப்பயாவது ஒரு நாள் செஞ்சா அது வந்து தப்பு கிடையாது, எப்பயாவது சாப்பிடலாம். மைதா வந்து ஒரு 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 டம்ளர் அந்த அளவில் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால், வெள்ளை சர்க்கரை, உப்பு இதை போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, இந்த மாவு எப்படி நீங்கள் பிசையும்னா சப்பாத்தி மாவு கொஞ்சம் அழுத்தமாக பிசையும்ல, அதை விட கொஞ்சம் லூஸாக இருந்தாவே போதும். அந்த அளவில் பிசைஞ்சிட்டு மைதா மாவு போடுறீங்க, கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை, பால் அந்த ஒரு டம்ளருக்கு கால் டம்ளரோட ரொம்ப கம்மியாக பால் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் சில பேர் முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் நானும் உங்களை கேட்கல, நீங்களும் என்கிட்ட சொல்லலையா, அதனால் வெஜிடேரியன்லேயே பண்ணிடுங்க, முட்டை போடாமவே செஞ்சுருங்க. ஒரு நாள் முட்டை போட்டு செஞ்சுக்கோங்க, மாவுலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. திரும்பவும் அதே மாவை எடுத்து அந்த மூடியை எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த உருண்டையை நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி தேய்க்கிறீங்களோ அதே மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ங்க. வீட்டில் நம்ம கொஞ்சம் பெரிய இடமா இருந்தால் நல்லா மெல்லிசாக சப்பாத்திலே தேய்ச்சிட்டு அதில் எண்ணெயும் கொஞ்சமாக மைதா மாவு போட்டுட்டு ரோல் மாதிரி ஒரு சுற்றினாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி அதை சுற்றினாலும் சுற்றிட்டு தேய்ச்சிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேச மாட்டீங்க. ஆமா, ஏன் பேச மாட்டேங்க, பேசுவாங்களே, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. இல்ல ஷெஃப், அவங்க நம்ம கிட்ட கோச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சவுங்க கிட்ட பேசிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு ஒரு டிப் ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்க கூடிய ஒரு டிப்ஸ் தான். எனக்காக வாஷா? கண்டிப்பா ஸ்பெஷலா எனக்காக சொல்றாரு. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, சோ நமக்காக சொல்றாரு. சொல்லுங்க ஷெஃப். அதாவது என்ன அப்படின்னா வந்து இப்ப நம்ம மீன்லாம் நம்ம சமைக்கிறோம்ல, மீன் குழம்பு, நண்டு அந்த மாதிரிலாம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி செய்யும்போது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்ல, ஏன் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அந்த ஐடியா இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருங்க, அது சேர்க்கவே கூடாது. மீன் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நண்டு, இறால் இந்த மாதிரி சமைக்கும்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த கரம் மசாலா இருக்குல்ல, அது மாத்திரம் சேர்க்காமல் சமைச்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மீனோட டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு தெரியும். இது நம்ம சேர்க்கும்போது என்ன ஆகும், சில பேர் சேர்க்குறாங்க அந்த மாதிரி சேர்க்கும்போது என்ன ஆகும், அந்த மீனோட அந்த உடைய வாசனை இருக்குல்ல அது வந்து ரொம்ப கம்மியாயிடும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌதம். கௌதம், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மன்னிவாக்கத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, வாரணமாயிரம் படத்துல நடிச்ச கௌதம் நீங்க தானா? என்ன படிக்கிறீங்க? சூர்யா லெவலுக்கு ட்ரீம் பண்ணிருக்கீங்க, வருங்காலத்துல சொல்ல முடியாது சூர்யா மாதிரி ஒரு பெரிய நடிகரா கூட நீங்க ஆகலாம். வாழ்த்துக்கள். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? வணக்கம் கௌதம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. என்ன சாப்பிட்டீங்க காலையில? நான் தோசை சாம்பார் சாப்பிட்டேன். ஓ சூப்பர். வத்தக்குழம்பு யார் வைக்க போறா, உங்க தங்கச்சி வைக்க போறாங்களா? இல்ல, நான் கூட வைப்பேன். அட பாத்தீங்களா, இவ்ளோ ஆச்சரியம், நீங்க கூட வைக்க போறேன். சரி கவனிங்க, நான் அதே மாதிரி சொல்லிறேன். என் தங்கச்சிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. பெரிய பெரிய ஹாய் அவங்களுக்கு. வணக்கம். கவனிங்க, இப்ப நான் ஜெசி த்ரிஷா ஷேர் நல்லா ஹாய் சொல்லுங்க ஷேர். சொல்லிட்டாச்சு. வணக்கம். சரி இப்ப நம்ம சொல்லலாமா? ஆ சொல்லுங்க. சரி கவனிங்க, நான் இப்போ நான் சொல்கிறேன். வத்தக்குழம்பு கேட்டிருக்காங்க, என்ன வத்தல் நீங்கள் எடுக்க போறீங்கன்னு தெரியலையே, கொத்தரங்காய் வத்தலா, இல்லை மணத்தக்காளி வத்தலா, இல்லை சுண்டக்காய் வத்தலா, இல்லை கத்திரிக்காய் வத்தலா, இல்லை மாங்காய் வத்தலா, எல்லா வத்தலும் சொல்லிட்டேன். வத்தலை எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு வடி கேட்டுடுங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இதை முதல்ல செஞ்சு வச்சுங்க. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் செய்கிறதுனால சொல்கிறேன். இது நல்லெண்ணெய் போட்டு இந்த வத்தலை, எண்ணெய் வத்தலை எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்லெண்ணெய் போட்டு இதை கொஞ்சம் நேரம் அதை வதக்குனிங்கன்னா, சூடு பண்ணிங்கன்னா அது நல்லா பொறிஞ்சு போயிடும்.
அதுக்கப்புறமா அதை எடுத்து வடிகட்டிடுங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டாவே போதும். அந்த எண்ணெயிலே கடுகு, ஜீரகம், வெந்தயம், அம்மாக்கிட்ட சொல்லியோ இல்லை பாட்டிக்கிட்ட சொல்லியோ, வெங்காயத்தை சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1:8 கட் பண்ணிக்கிங்க. அதாவது ரொம்ப பெருசாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் சொல்கிறேன், பூண்டு ஒரு 10 பல், பூண்டு பல் இதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை குறைச்சிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சிவப்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சின்னவங்க சமைக்கிறீங்களே அந்த அளவில் நான் சொல்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 6 தக்காளி அளவுக்கு எடுத்துங்க. அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. 1-4 கட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக சிவப்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு கொஞ்சம் வேணால் புளியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இது கூட ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த வத்தலை போடுங்க. இறக்க போகும்போது குழம்பு தூள் வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, அது மட்டும் 1 ஸ்பூன் போட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் இதில் ஊற்றி சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தனியாக ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப குட்டி பையனாக இருக்கீங்க. ஸோ வீட்டில் யாராவது பெரியவங்க கூட இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. சரி மேடம், சாருக்கு சொல்லுங்க. பக்கத்துல இருக்காங்க, நீங்களே விஷ் பண்ணுங்க. ரொம்ப நன்றிமா, புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சார், நேற்று நீங்க சொன்னீங்க இல்லையா கோதுமை களி? ஆமாமா, அது செஞ்சு பார்த்தோம் சார், சூப்பரா இருந்தது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. இனிப்பு செஞ்சீங்களா உப்பா செஞ்சீங்களா? இல்ல, உப்பு தான் சார் போட்டுச்சீங்க. சரி 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 சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன தொட்டுக்கிட்டீங்க அது கூட? அதுக்கு நான் வந்து வடகறி மாதிரி இது குருமா குழம்பு வச்சிருந்தேன் சார். அட பயங்க காலியா இருக்குமே அது. கருப்பு உளுந்து களி கேக்குறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். கருப்பு உளுந்துல வந்து களி கேட்டிருக்காங்க, அது இனிப்பா உப்பான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் உப்பு செஞ்சிருங்க. கோதுமை மாவை எப்படி செஞ்சீங்களோ அந்த மெத்தடு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த உளுந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னா, உடைச்ச உளுந்தாக எடுத்துங்க. கருப்பு உளுந்து உடைச்சதாக இருக்கணும். அதை கொஞ்சம் நேரம் சூடு படுத்திக்கிங்க. சூடு படுத்திட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் பவுடர் வீட்டிலே பண்ணிடலாம், மிக்சிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து சமைச்சாவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கருப்பு உளுந்தோட வாசனை நல்லா வரும். இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றுட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொதிக்குது இந்த பொடியும் போடுறீங்க. இல்லை இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போடலை கட்டி ஆகிடுது அப்படின்னா இதை தண்ணியில் கரைச்சிருங்க. அந்த டம்ளர் அளவு சொன்னேன்னா அதில் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு இதை ஊட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்று கொதிக்கிற டயத்தில் ஒரு 10 நிமிஷம் இந்த 15 நிமிஷம் வந்து அந்த பச்சை வேகம் போயிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த சர்க்கரையே சேர்க்கணும். சர்க்கரை வந்து சமமாக கூட எடுத்துங்க, இல்லை 1/4 கூட எடுத்துங்க. ஆனால் ஆஃபுக்கு வந்து குறைய வேணாம். இப்போ ஒரு டம்ளர் உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை இருந்தாவே போதும். அதுக்கு மேலே மேலே அதிகமாக எடுத்துக்கிறது உங்களோட விருப்பம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆமாம், இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தங் இதுவை வந்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், தண்ணியில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அது களி களி ஆகிடும். ஸோ அது வந்து கிண்டிக்கிட்டே நீங்கள் இருக்கணும்.
சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் செஃப் இனிப்பு உளுந்தங்களி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இனிப்புலயே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் மம்மி எனக்கு அப்பப்ப செஞ்சு கொடுப்பாங்க சூப்பராகவும் செய்வாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவங்க அந்த காலர் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது ஸோ பெண்களுக்கு குறிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் இந்த ரெசிபி கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ ஹலோ உங்க பேர் சொல்லுங்க நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க என்ன படிக்கிறீங்க செம்ம கியூட்டா பேசுறீங்களே நம்ம இப்போ சொல்லலாம் நினைக்கிறேன் மஷ்ரூமில் வந்து சுக்கா கேட்டிருக்காங்க மஷ்ரூம் சுக்கானா எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி அதை இப்போ ரசம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கெலாம் இதை தொட்டு சாப்பிட்லாம் அதாவது எடுத்து சாப்பிட்லாம் மஷ்ரூமை மஷ்ரூமை இது செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுடர் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க எப்படின்னா ஒரு இப்போ எண்ணெயை ஊற்றுறோன்னா பாத்திரத்தில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மல்லி அதில் வந்து பாதி அளவுக்கு கடலை பருப்பு அதை எடுத்துங்க ரெண்டே ரெண்டு சிவப்பு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில்ல பூண்டு கொஞ்சமாக சோம்பு மிளகு இது எல்லாமே எடுத்துங்க ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாவே போதும் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு குற குறன்னு அரைச்சிருங்க அரைச்சி இங்கே சைடில் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றுறீங்க சோம்பு தாளிக்கிறீங்க வெங்காயம் போடுறீங்க ஒரு வெங்காயம் எடுத்துங்க அரை தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குது இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா இந்த தக்காளி இந்த தக்காளி நல்லா கரையணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தக்காளி கரைஞ்சதுக்கு அப்புறமா காளான் போடுங்க மஷ்ரூம் மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றவனா ஸ்லோ ஃபயர் பண்ணிங்கன்னா ஆனால் அடுப்பை குறைச்சிங்க அப்படின்னா இது வந்து நல்லா அந்த சுண்டும் இதிலே வந்து தண்ணியும் விடும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா அந்த தண்ணியெலாம் நல்லாவே அதாவது ஆவி ஆவி போயிடும் தண்ணியும் இருக்காது நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா இந்த பொடி சொன்னேன் இந்த பொடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதும் இறக்க போகும்போது நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டரு வெண்ணெய்லாம் இருக்குல்ல அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார் செஃப் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் செஃப் என்னன்னா பொங்கல் வரப்போகுது இல்லையா பொங்கலுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் எல்லாம் பொங்கல் செய்வோம் சக்கரை பொங்கல் செய்வோம் இல்லை மிளகு போட்டு காரப்பொங்கல் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஆனால் வந்து இதை தவிர வேற என்ன ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக பொங்கலுக்கு செய்யலாம் செஃப் ஏன்னா இப்போ சொல்லிட்டீங்கன்னா பொங்கலுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஏர்லியாக அதனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது பொங்கல் வந்து சூப்பரான இது கேள்வியும் கூட இப்போ பொங்கல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம வந்து வெள்ளப்பொங்கல் பண்ணுறோம் சக்கரை பொங்கல் பண்ணுறோம் கல்கண்டு பொங்கல் பண்ணுறோம் அந்த மாதிரி கரும்பு இருக்குல்ல கரும்பை நல்ல கரும்பாக பார்த்து வாங்கிட்டு அதில் உள்ள அந்த நரம்புலாம் அதிகமாக இல்லாமல் இளங்கரும்பாக வாங்கிட்டிங்கன்னா சின்ன சின்னதாக கட்டங்கட்டமாக இப்போ நம்ம கேரட்டு பீன்ஸ்லாம் நம்ம சாம்பார் சாதத்துக்கு போடுவோம்ல அந்த அளவுக்கு கட்டங்கட்டமாக கட் பண்ணிவிட்டு அதில் பொங்கல் பண்ணலாம் எப்பொழுதும் போல் பொங்கல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கட்டங்கட்டமாக கட் பண்ண கரும்பு துண்டை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்க கண்டே பிடிக்க முடியாது இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் செஃப் கரும்புல வந்து எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன சாப்பிட்டா கொஞ்சம் இருமல் வந்துடும் அப்படிங்கிறதுனால பயமா இருக்கும் ஆனா கரும்பு ஜூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செஃப் கரும்புல பொங்கல் செய்யலாம் அப்படிங்கறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க செஃப் இப்ப வந்து நீங்க பொங்கல் வகையில ஒரு டிஃப்ரெண்டான பொங்கல் வகையை சொல்லிட்டீங்க இப்ப பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா பொங்கல் செய்யறது தவிர நம்ம பலகாரமும் செய்வோம் இல்லையா ரெகுலரா செய்யற பலகாரம் பாத்தீங்கன்னா முறுக்கு அதிர்சோ கேசரி இந்த மாதிரியான பலகாரம் தான் செய்வாங்க பாயாசம் செய்வாங்க பட் வித்தியாசமா என்ன செய்யலாம் பலகாரம்
வகைகள்ல இல்ல வித்தியாசமா பொங்கலுக்கு கேக்குறீங்களா இல்ல ஒரு பொதுவான இல்ல பொங்கலுக்குனே வெச்சுக்கோங்களா இல்ல பொதுவா நீங்க சொன்னீங்கன்னா கூட ஓகேதான் பொதுவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை ரவை இருக்குல்ல ஆமா சார் அதுல வந்து சாம்பார் அதாவது சாம்பார் இல்ல சாம்பார் ரோலிங் ஆயிடுச்சு பொங்கல் பண்ணலாம் ஓகே கோதுமை ரவையில் பொங்கல் பண்ணும்போது நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க கோதுமை ரவையில் பொங்கல் அது கூட இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் பாசி பருப்பு இருக்குல்ல அதை நல்லா வறுத்துட்டு அதை அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு அது கூட சேர்த்து பாருங்களேன் அந்த கோதுமை பொங்கல் கூட கோதுமை சம்பா கோதுமை இருக்குல்ல அது கூட சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வாட்டி நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சூப்பரா பொங்கலுக்காக ரெண்டு பிரமாதமான ரெசிபி ஷெஃப் சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஷெஃப் அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த வாரம் சந்திக்கலாம் அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்